டிசால்வ் ஆகிற அந்த ராக் சாலியபிள் ராக்ஸ் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. வாட்டர்ல டிசால்வ் ஆகிற சாலியபிள் ராக்ஸ் என்னென்ன, லைம்ஸ்டோன், டாலமைட் அண்ட் ஜிப்சம், இதெல்லாம் டிசால்வ் ஆகி நம்மளுக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது. லைம்ஸ்டோன் டொப்போகிராஃபி ஆஃப் வெஸ்ட் சோலிவேனியா எக்ஸ்டென்ஸ் ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர் இன் லென்த் அண்ட் 80 கிலோமீட்டர் இன் வித். லென்த்தும் அகலமும், நீளமும் அகலமும் எவ்வளவு, லென்த் வந்து 480 கிலோமீட்டர்ஸும் வித் வந்து அகலம் வந்து 80 கிலோமீட்டர்ஸ், விச் இஸ் டேர்ம்ட் அஸ் கிராஸ்ட் இன் சோலுவிக் லாங்குவேஜ். சொல்வேனியால இருக்கு. கிராஸ்ட் அப்படின்றது என்னது, சால்விக் லாங்குவேஜ் வந்து டிரைவ் ஆன வேர்டு தான் அது. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிராஸ்ட் ஏரியா இன் நிலோரர் பார்க் லொகேட்டட் ஆன் த கிரேட் ஆஸ்திரேலியன் கோஸ்ட். ஆஸ்திரேலியால கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கிறது என்னது, நிலோலர் பார் அப்படின்றது லார்ஜஸ்ட் கிராஸ்ட் ஏரியா. கிராஸ்ட் ரீஜியன்ஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த சதர்ன் பிரான்ஸ், ஸ்பெயின், மெக்சிகோ, ஜமைக்கா, வெஸ்டர்ன் கியூபா, சென்ட்ரல் நியூ கினியா, ஸ்ரீலங்கா அண்ட் மியான்மர். அந்த லைம்ஸ்டோன் ரீஜியன் கிராஸ்ட் டோபோகிராபி அந்த ரீஜியன்ஸ் எல்லாம் நம்ம எங்க பார்க்கலாம், கிரேட் ஆஸ்திரேலியன் கோஸ்ட் சைட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ கினியால பார்க்கலாம். நெக்ஸ்ட் மியான்மர், ஸ்ரீலங்கா, ஸ்பெயின், பிரான்ஸ், கியூபா அண்ட் மெக்சிகோ, இந்த பிளேஸ்ல நாம என்ன பார்க்கலாம், அந்த கிராஸ்ட் டோபோகிராபி லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து வேர்ல்டுல பார்க்கலாம். இந்தியால பாத்தீங்கன்னா கிராஸ்ட் டோபோகிராபி ரீஜியன் வந்து பீகார், இந்த பீகார்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் உத்தரகாண்ட் இங்க இருக்கு, உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன் தான் மத்திய பிரதேஷ் இங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் அப்படின்றது இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ், விசாகப்பட்டினம் இங்க ஆந்திர பிரதேஷ்ல நம்ம பார்க்கலாம். இந்தியால கிராஸ்ட் டோபோகிராபி ரீஜியன்ஸ் லைம்ஸ்டோன்ஸ்னால லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகிற அந்த ரீஜியன்ஸ் நம்ம பார்க்கலாம். கிராஸ்ட் ரீஜியன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சதர்ன் பிரான்ஸ், ஸ்பெயின், மெக்சிகோ, ஜமைக்கா, கியூபா, சென்ட்ரல் நியூ கினியா, ஸ்ரீலங்கா அண்ட் மியான்மர். கிராஸ்ட் ஏரியாஸ் இன் இந்தியா, வெஸ்டர்ன் பீகார், குப்தம் கேவ்ஸ், உத்தரகாண்ட், ராபர்ட் கேவ்ஸ் அண்ட் காப்ஸ்கீஸ்வர் டெம்பிள், மத்திய பிரதேஷ் பாண்டவ் கேவ்ஸ் அண்ட் பஞ்ச்மாரி ஹில்ஸ், பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் சத்தீஸ்கர், குத்தம் சர், ஆந்திர பிரதேஷ், விசாகப்பட்டினம், போரா கேவ்ஸ். இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ்ட் டோபோகிராபி லேண்ட் கிரியேச்சர்ஸ் பார்க்கலாம். எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், எரோஷன் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னால எரோஷன்ஸ்னால என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது. Most of the erosion activities takes place due to the process of solution. Solution nala process activate agudhu, erosion occur agudhu. When rainwater mix with carbon dioxide and enters into the limestone region, it dissolves and destroys much of the limestone. இப்ப வாட்டர், ரெயின் வாட்டர் வந்து கார்பன் டை ஏர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகி லைம்ஸ்டோன் ரீஜன்ல என்டர் ஆகும்போது என்னாகும், லைம்ஸ்டோன்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஆஸ் அ ரிசல்ட் லேண்ட் ஃபார்ம் சச் அஸ் டெராரோசா, சாப் லாபிஸ், சிங்க் ஹோல்ஸ், சேலோ ஹோல்ஸ், டாலின்ஸ், யுலுவாஸ் அண்ட் போல்ஜிஸ் கேவ்ஸ் அண்ட் கேரவன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம், டெராரோசா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியன் டேர்ம்ல ரெட் சாயில தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டெராரோசா அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர்ல சாயில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா. சோ டெபாசிஷன் ஆஃப் ரெட் கிளே சாயில் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டியூ டு த டிசல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் கண்டென்ட் இன் த ராக்ஸ். இப்ப லைம்ஸ்டோன்லாம் அந்த ரெட் கிளே சாயில்ல டிசால்வ் ஆகி அந்த டிசால்வ் ஆகி அப்படியே செட்டில் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், அந்த ரெட் கலர்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஏன் வந்து அந்த ரெட் கலர்ல இருக்குன்னா அயன் ஆக்சைடு வந்து அந்த சாயில்ல நிறைய இருக்கிறதால அந்த ராக்ஸ்ல அயன் ஆக்சைடு ரெட் கலர்ல அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே செட்டில் ஆகி இருக்கு. த ரெட்னஸ் ஆஃப் த சாயில் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு லாபிஸ். வென் த ஜாயின்ஸ் ஆஃப் லைம்ஸ்டோன் ஆஃப் ராக்ஸ் ஆர் கார்புரேட்டட் பை கிரவுண்ட் வாட்டர்,
long furrows are formed and these are called lappes. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் லைக் ரிங்கிள்ஸ், நம்ம கோடெல்லாம் கோடு கோடா இருக்கிற மாதிரி தெரியுதா, அதுதான் ரிங்கிள்ஸ். இப்ப வயசானவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்சில அப்படியே லைன் லைனா நல்லா மொத்தமா தெரியற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதான் ரிங்கிள்ஸ். அந்த லைன்ஸ்டோன் ராக்ஸ்ல வந்து போய் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் வந்து இதாகனால அந்த லைன் மாதிரி, லைன்ஸ் மாதிரி, ரிங்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபரோஸ் கிரியேட் ஆகி ஒரு லாப்பீஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சிங்க் ஹோல்ஸ். சிங்க் ஹோல்ஸ் அப்படின்றது நீங்க இந்த ஆக்டிவிட்டி நாங்க நீங்க நல்லா செஞ்சு பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியும். ஒரு ட்ரேல நல்லா சாண்ட் எடுத்துக்கோங்க, மணல் எடுத்துக்கோங்க, ஒரு ரொம்ப ஃபுல்லாலாம் எடுக்க வேண்டாம். ஒரு ட்ரேல எடுத்துக்கிட்டு நடுவில் சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல அந்த சாண்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெளியில எடுத்துருங்க. அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும்ல, அந்த குழியில வந்து நம்ம சுகர் யூஸ் பண்றோம்ல, டீ காஃபிக்கெல்லாம் அம்மா சுகர், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சுகரை அந்த ஹோல்ஸ்ல வச்சு அந்த சாண்ட் இருக்கிற அளவுக்கு, மணல் இருக்கிற அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வாட்டர் விடணும், நிறைய அந்த ட்ரே ஃபுல்லாலாம் வாட்டர் விடக்கூடாது. அந்த சுகர் இருக்கு இல்ல, அந்த சுகர் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திடுங்க. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி அந்த இடத்துல நம்ம சுகர் போட்ட இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த சுகர் வந்து என்னாச்சு, வாட்டர்ல டிசால்வ் ஆயிரும். அப்ப அந்த இடத்துல ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் சிங்க் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபனல் ஷேப்டு டிப்ரெஷன், டிப்ரெஷன்னா குழி, ஆழம், டிப்ரெஷன் ஃபார்ம்டு டியூ டு த டிசல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் ராக் இஸ் கால்ட் சிங்க் ஹோல்ஸ். இப்ப லைம்ஸ்டோன் ராக்ஸ் வந்து வாட்டர் வந்து டிசால்வ் ஆகி, லைம்ஸ்டோன்ல வாட்டரும் டிசால்வ் ஆகி என்ன ஆகுது, ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த குழியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிங்க் ஹோல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம சுண்ணாம்பு எல்லாம் வாங்கிட்டு வரோம், அந்த சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தையை எல்லாம் விற்பாங்க, கல்லு மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல கொட்டி தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அது நல்லா கொதிச்சு இதாகி என்ன, அந்த கல்லெல்லாம் மாவு மாதிரி ஒரு இது கொல கொலன்னு ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆயிடும். சரியா, த ஆவரேஜ் டெப்த் ரேஞ்சஸ் பிட்வீன் 2-3 and 9 meters. அந்த எவ்வளவு சிங்க் ஹோல்ஸ் எவ்வளவு ஆழத்துக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, 3 to 9 meters வரலும் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த சிங்க் ஹோல்ஸ். டூ யூ நோ த வேர்ல்ட் டீப்பஸ்ட் சிங்க் ஹோல் இஸ் இன் சைனா, சியாங்ஷி டெனிகாங், அந்த மவுண்டெயின் அந்த சிங்க் ஹோல் நேம் அட் எவ்வளவு ஃபீட்ல, எவ்வளவு அடியில இருக்கு, 2172 இருக்கு. தேர் ஆர் ஆஸ் மெனி அஸ் 15,000 சிங்க் ஹோல்ஸ் இன் இலியான்ஸ். இலியான்ஸ்ல 15,000 சிங்க் ஹோல்ஸ் இருக்கு. இந்த ஆக்டிவிட்டி சொல்லியிருக்கேன், இந்த ஆக்டிவிட்டியை எல்லாரும் செஞ்சுட்டு எனக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி நீ என்ன ப்ரொசீஜரை செஞ்ச, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேல மணல் போட்டுறது, அதை ஒரு போட்டோ எடுத்துக்காமி, அதுக்கப்புறம் அந்த ஒரு சென்ட்ரல்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் அல்ல சொன்ன சாண்ட் அல்ல சொன்னல, அந்த சாண்ட் அள்ளிட்டு ஒரு போட்டோ, அதுக்கப்புறம் அதுல சுகர் ஃபில் பண்ணிட்டு ஒரு போட்டோ, இல்ல நீ அதை ஒரு வீடியோவா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினாலும் சரி, அந்த டிசால்வ் பண்ணிட்டு அந்த வாட்டரை ஊத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வாட்டரை ஊத்தும் போது காமிக்கணும். அதே மாதிரி வாட்டர்ல சுகர் டிசால்வ் ஆயிட்டு அந்த ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆனது நீ எனக்கு போட்டோவா எடுத்து காமிச்சாலும் சரி, ஒரு வீடியோவா நீ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமுச்சு விட்டாலும் சரி, அந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பா செஞ்சினா மட்டும்தான் உனக்கு நாளைக்கு கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ். இதெல்லாம் ஆக்டிவிட்டி யாராவது செய்வீங்க செய்தி நோட் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆக்டிவிட்டி மார்க் போடும்போது உங்களுக்கு மார்க் போட மாட்டேன், செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மார்க், நான் அதில் நோட் பண்ணி வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் கேவன் கேரவன்ஸ். கேவ்ஸ் அண்ட் கேரவன்ஸ்னா நிலத்தடியில கேவ்ஸ் ஃபார்ம் ஆகுறது தான் என்னது கேரவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அடி குகை. கேவ்ஸ் அண்ட் கேரவன்ஸ் ஆர் த சப்டெரைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கிராஸ்ட் டோபோகிராபி. இப்ப லேண்ட் கடியில வந்து சர்ஃபேஸ் ஆஃப் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், மேல கேவ்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிறது. இப்ப இது பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ், எர்த் சர்ஃபேஸ் இருக்கு, அதுக்கடியில ஃபார்ம் ஆயிருக்கிறது. கேவ்ஸ் ஆர் ஹாலோஸ் தட் ஆர் ஃபார்ம் பை த டிசல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் ராக்ஸ் வென் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஏர்ன் டர்ன்ஸ் இன் டு கார்போனிக் ஆசிட் ஆஃப்டர் இட்ஸ் ரியாக்ஷன் வித் வாட்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா லைம்ஸ்டோனு கார்பன் டை ஆக்சைடு ஏரோட, லைம்ஸ்டோன் ராக்ஸோட கார்பன் டை ஆக்சைடு பிரசன்ட் ஏர்ல பிரசன்டா இருக்குது, மிக்ஸ் ஆகி கார்போனிக் ஆசிடா மாறுது எப்போ வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது. தே வேரி இன் சைஸ் அண்ட் ஷேப், இது வந்து ஷேப்பும் சைஸும் மாறிக்கிட்டே இருக்கும். கேவன்ஸ் ஆர் த கேவ்ஸ் வித் இர்ரெகுலர் போர் சர்ஃபேஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா,
இப்போ அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் ரெகுலராக ஒரே மாதிரியே இருக்காது. இர்ரெகுலர் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் குப்தம் கேவ்ஸ் இன் வெஸ்டர்ன் பீகார் முதல்ல இந்த கிராஸ்ட் ரீஜியன்ஸ் இன் இந்தியாவில் சொல்லும்போது நம்ம பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஆல் டெபாசிட்ஸ் இன் த கேவ்ஸ் அண்ட் கேரவன்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டஸ் ஸ்பெலோதர்ம்ஸ் விச் இன்க்ளூட் டிராவர்டைன்ஸ் டொஃபா ட்ரிப் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சாலோ ஹோல்ஸ் இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் அந்த எரோஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால கிரியேட் ஆகிற அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ். உலுவாஸ் டார்லின்ஸ் போல்ஜிஸ் ஆர் த அதர் எரோஷனல் ஃபீச்சர்ஸ் ஆர் த காஸ்ட் ரீஜியன் ப்ரிடாமினன்ட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இப்ப இதை நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் பார்க்கலாம். ஸ்பெல்லோதர்ம்ஸ் இன்க்ளூட்ஸ் டார்டைன்ஸ் டஃபா ட்ரிப் ஸ்டோன்ஸ். இதில் சாலோ ஹோல்ஸ் உல்வாஸ் டார்லின்ஸ் போல்ஜிஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமனா அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுல பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்ட் கேவ் இன்செக்ட்ஸ் லூஸ் த சென்ஸ் ஆஃப் சைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேவ்ல இருக்கிற அந்த இன்செக்ட்ஸ் வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது, தே டெவலப் எக்ஸ்ட்ராஆர்டினரி லாங் ஆண்டனே. அந்த மாதிரி மேலையெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கும்ல, என்னன்னு சொல்லுவோம் அதை, அந்த கொம்பு மாதிரி இருக்கும் அதுக்கு மேல முன்னாடி இதுல மேல தலைக்கு மேல. இப்போ அதுதான் ஆண்டனே அப்படின்றது. அந்த ஆண்டனேவை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணும், அந்த பார்க்க முடியாததை காம்பன்சேட் பண்ணிக்கும். deposition landforms of underground water. It is interesting to note that the variety of depositional features are formed on the floor, ceiling and walls of the caves. நம்ம வீட்டில் ceiling அப்படின்றது மேலே இருக்கிறது, floor அப்படின்றது கீழே, அப்புறம் வால்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் depositional activities. Stalactite, stalagmite and column. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த மேல இருந்து சீலிங்ல இருந்து வருது பாத்தீங்களா, அங்க விழுது மாதிரி தொங்கும். நம்ம ஆலமரம் எல்லாம் பாத்தோம்னா மேல இருந்து அந்த பிரான்சஸ்ல இருந்து விழுது மாதிரி கீழே தொங்குது இல்ல, அது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிறது என்னது ஸ்டால்சைட். அது பாத்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காது, ரொம்ப அதிகமா இதாக்கி ஒரு பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா, இது பில்லர் ஆர் காலம்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக்லைட் மேல இருந்து வருது, ஸ்டாக்லமைட் அப்படின்றது கீழ இருந்து ஒரு ஷார்ப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆமாவா, கீழ இருந்து பாருங்க வருது, அந்த வால் ஃபுளோர்ல இருந்து வருது, இது வந்து சீலிங்ல இருந்து வருது. இப்ப அந்த வால்ல இருந்து வரதும் சீலிங்ல இருந்து வரதும் ஒன்னா ஜாயின் ஆகிதான் என்னது பில்லரா ஃபார்ம் ஆயிருக்கு காலமா. தீஸ் ஆர் த பிளான் ஃபார்ம் கிரியேட்டட் பை டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். வென் த வாட்டர் கண்டெய்ன்ஸ் டிசால்வ் கால்சைட் gradually drips from the ceiling of the cave, water evaporates and the remaining calcite hangs to the ceiling. இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிடுது, எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் மேல இருந்து தொங்கிட்டு இருக்கிறது தான் என்னது ஸ்டால்சைட் அப்படின்றது. ஸ்டால்சைட்ஸ் ஆர் ஃபார்ம் வென் த கால்சைட் டெபாசிட் ரைசஸ் அப்வர்ட் லைக் எ பில்லர் ஸ்டாக்லைட் ஆர் ஃபார்ம். அப்வர்டு கீழ இருந்து மேல நோக்கி வரும்போது என்ன ஆகுது, அது வந்து ஸ்டாக்லமைட் அப்படின்னு ஸ்டாக்லமைட் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருது. இஸ் ஃபார்ம்ட் சம்டைம்ஸ் ஸ்டால்சைட் அண்ட் ஸ்டாக்லமைட் மீட்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பில்லர்ஸ். இப்ப மேல இருக்கிற சீலிங்ல இருந்து வர்றதும் ஃபுளோர்ல இருந்து வர்றதும் ஒன்னா சேர்ந்து என்னது பில்லரா ஃபார்ம் ஆயிருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளேசியர் பனிப்பாறை பனிமலை பனி இதெல்லாம் உருகிறனால அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அந்த கிளேசியர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பிக் லேண்ட் மாஸ் ஆஃப் பிக் லார்ஜ் மாஸ் ஆஃப் ஐஸ் தட் மூவ் ஸ்லோலி ஓவர் த லேண்ட் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ் ஆஃப் அக்யூமுலேஷன். அதனுடைய பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் ரொம்ப, இப்ப ஐஸ் அப்படின்றது கொஞ்சம் வெயிட்டான பொருளா இருக்கும், பனிக்கட்டியா இருக்கும்போது அது மூவ் மெதுவா மூவ் ஆகும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ரிவர் ஆஃப் ரைஸ். த பிளேஸ் ஆஃப் அக்யூமுலேஷன் இஸ் கால்ட் அஸ் ஸ்னோஃபில். அந்த ரிவர் ஆஃப் ரைஸ் அந்த கிளேசியர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிற நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்னோஃபீல்டுன்னு சொல்றோம். த ஹைட் அபவ் விச் தர் இஸ் அ பெர்மனன்ட் ஸ்னோ கவர். இப்போ ரொம்ப ஹைட்டா இருக்கும் ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்ச், அண்டார்டிகா, ஆர்டிக் ரீஜியன்லாம் பாத்தீங்கன்னா பெர்மனண்டா ஸ்னோ கவர் ரீஜியன் அட் அ ஹை ஹைட் ஆர் லாட்டிடியூடு. அல்டிடியூட்னா ஹைட்டு, லாட்டிடியூட்னா நம்ம வந்து அந்த ஃப்ரிசிட் ஜோன் அதாவது அண்டார்டிக் ரீஜியன், அண்டார்டிக் சர்க்கிள், ஆர்டிக் சர்க்கிள், அந்த ஃப்ரிசிட் ஜோன் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் லாட்டிடியூட் லைன். இது நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்னோ லைன் அப்படின்னு சொல்றோம். ஹையர் த லாட்டிடியூட் லோவர் த ஸ்னோ லைன் ஃப்ரம் த
sea level, higher altitude, sea level and the lower level. Snow field line அப்படினு சொல்றோம். Hearts. Snow line of Alps is 2700 meter, whereas snow line of Greenland. Alps அப்படின்றது height கம்மி, கீழ தான் இருக்கு. Greenland வந்து மேல இருக்கு. இந்த Greenland நம்ம island னு சொன்னா fully covered by snow. அப்படி இருக்கும்போது 600 meterல தான் இருக்கு. அப்படினா அதுக்கு என்ன ரீசன் அப்படினு சொல்லி find out and give it to me the answer. Mountain Alps. Alps Mountain inge irukku. Alps Mountain inge irukku. Keela height la kammiya da irukku. Inge pathinga mele Greenland inge irukku. Ana inge pathinga 2700 meter la irukku. Inge 600 meter la da irukku. Abindradhukana reason nee enna nu enakku find out panni sollu paakalam. அதே மாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாரு. ஃபேக் ஸ்னோ. நம்ம வந்து ஸ்னோ நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது, பொய்யான மாதிரி ஸ்னே ஃபேக் ஃபேக் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம இதை என்ன பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன திங்ஸ் நம்மளுக்கு வேணும், பேக்கிங் சோடா கப்ல ஒரு கப்ல வேணும், ஷேவிங் க்ரீம், அப்பால ஷேவ் பண்ணும்போது அந்த ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த க்ரீம் கொஞ்சோண்டு வேணும். அது என்ன பண்ணுவோம், மெத்தட் போர் ஒன் கப் ஆஃப் பேக்கிங் சோடா, ஒரு பேக்கிங் சோடா ஒரு கப்புக்கு அங்கே போட் பண்ணும். ஸ்ப்ரே த ஷேவிங் க்ரீம், ஷேவிங் க்ரீம் அந்த பேக்கிங் சோடா மேல ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, அப்சர்வ் பண்ணுங்க. த ஸ்னோ வில் ஸ்டார்ட் ஃபார்மிங் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி. ஸ்னோ மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆக்டிவிட்டி அப்சர்வ் பண்ணி எனக்கு சொல்லு பார்க்கலாம். நெக்ஸ்ட், த கிராஜுவல் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் ஸ்னோ இன் டு கிரானுலார் ஐஸ் இஸ் கால்டு ஃபன் ஆர் நர்வ். இதுல பாத்தீங்கன்னா அந்த பிக்கா இருக்கிற பனிக்கட்டி ஐஸ் கட்டி எல்லாம் சின்ன சின்னதா சின்ன சின்ன துகள்களா கிரெயின்ஸா ஸ்மால் பீசஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு நேம் தான் என்னது, ஃபர்ன் அப்படி, ஃபர்ன் ஆர் நர்வ் அப்படின்றது. அப்ப அதுக்கப்புறம் லாஸ்டா இது என்ன ஆகுது, நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு சாலிட் கிளேசியல் ஐஸா ஃபார்ம் ஆகுது. எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர், கிளேசியர் எரோஷன்னால என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது. கிளேசியர்ஸ் ஆர் பவர்ஃபுல் எரோசிவ் ஆக்டிவிட்டி. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் சர்க்யு, ஆர்டிஸ், மேட்டர்ஹார்ன், யூ ஷேப்டு வேலி, ஹேங்கிங் வேலி, ஃப்ரியாட்ஸ் எக்ஸெட்ரா. மோஸ்ட் ஆஃப் தீஸ் கிளேசியல் ஃபீச்சர்ஸ் ஆர் பிரிடாமினன்ட்லி சீன் இன் கண்ட்ரீஸ் லைக் சுவிட்சர்லாண்ட் அண்ட் நார்வே. கிளேசியர்ஸ்ல ஃபார்ம் ஆகுது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிசிட் ஜோன், ஆர்டிக் சர்க்கிள்க்கு மேல இருக்கிற ஏரியா தான் நம்ம பார்ப்போம். சோ இது வந்து நம்ம அதிகமா எங்க பார்க்கலாம், மோஸ்ட் காமன்லி இன் சுவிட்சர்லாண்ட் அண்ட் நார்வேல நம்ம பார்க்கலாம். Here it is Switzerland, here it is Norway. இந்த ரெண்டு பிளேஸ், இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிளேசியர்ஸ்னால எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ்னால ஃபார்ம் ஆகிற லேண்ட்ஃபார்ம்ஸ் அந்த பிளேஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்க நார்வே அண்ட் இங்க வந்து சுவிட்சர்லாண்ட் இருக்கு, இந்த ரெண்டு பிளேஸ்லயும் நம்ம பார்க்கலாம். சர்க்யூ, த கிளேசியர் எரோட்ஸ் த ஸ்டீப் சைட் வால் ஆஃப் த மவுண்டைன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எ பவுல் ஷேப்ட் ஆர்ம் சேர் லைக் டிப்ரெஷன், இட் இஸ் கால்டு சர்க்யூ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்களா, இப்போ ஒரு மவுண்டைன்ஸ் ஃபார்ம், மவுண்டைன்ஸ்ல அந்த வெர்டிக்கல் சைட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சர்க்யூ அப்படின்னு சொல்றோம். வெர்டிக்கல் சைடு ஆஃப் த மவுண்டைன், அப்ப அந்த சைட்ல ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் என்னது, சர்க்யூ. ஸ்டீப் சைடு, ஸ்டீப் சைடு ஆஃப் த மவுண்டைன். நெக்ஸ்ட், ஆர்டிக் ஆர் நேரோ ரிட்ஜஸ் ஃபார்ம்டு வென் டூ சர்க்யூஸ் ஆர் வால்ஸ் ஜாயின் பேக் டு பேக் அண்ட் ஃபார்ம் டிய நேரோ நைஃப் லைக் ரிட்ஜஸ். பாத்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, நைஃப் லைக் ரிட்ஜஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. இதுதான் என்னது, ஆர்டிஸ் அப்படின்றது. என்னன்னு சொல்லியிருக்காங்க, நேரோ ரிட்ஜ் ஃபார்ம்டு வென் டூ சர்க்யூஸ். இப்ப இந்த டூ சர்க்யூஸும் ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் அது, பேக் டு பேக் உன்னோட உன்னோட பின்னாடி பின்னாடி ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரோ நைஃப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு, இதுதான் சர்க்யூ, ஆர்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், பிரமிடல் பிரமிடல் பீக், த பிரமிடல் பீக் ஃபார்ம் வென் டூ ஆர் த்ரீ சர்க்யூஸ் மீட் டுகெதர். இந்த சர்க்யூஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மீட் பண்ற பிளேஸ் தான் என்ன நம்ம சொல்றோம், பிரமிடல் பீக், அது ஆர் இட் இஸ் நோன் அஸ் மேட்டர் ஹார்ன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட், யூ ஷேப்டு வேலி, When the glacier moves down along the river valley, இப்ப கிளேசியர் வந்து மவுண்டைன்ஸ்ல இருந்து ரிவர் வேலியை நோக்கி கீழே ஃபார்ம் டீப்பா வந்து ஃபார்ம் ஆகி என்ன ஆகுதாங்க, குழியா ஒரு மாதிரி டீப் வைடா ஃபார்ம் ஆயிருது. இதான் நாம என்ன சொல்றோம், யூ ஷேப்டு வேலி அப்படின்னு சொல்றோம். ஆமாவா, நல்லா யூ ஷேப்ல தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல.
So it is known as U-shaped ravine gap. Glacier moves down along the river valley. மேல இருந்து கீழ இங்க ஹார்ன் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த மேட்டர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொன்னா மேல பீக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாரு. இது ரெண்டு மீட் ஆகிற பிளேஸ் தான் பிரமிடல் பீக், மேட்டர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் யூ ஷேப்டு வேலி. கிளேசியர் வந்து மேல இருந்து மவுண்ட் ரிவர் நோக்கி கீழே வரும்போது எரோட் ஆகி டீப்பா வைடா ஃபார்ம் ஆயிருக்கு. இட் இஸ் நோன் அஸ் யூ ஷேப்டு வேலி. நெக்ஸ்ட் ஹேங்கிங் வேலி. தீஸ் ஆர் வேலிஸ் எரோடட் பை த ட்ரிபியூட்டரி கிளேசியர். ட்ரிபியூட்டரி கிளேசியர் என்ன சொல்றோம், இந்த ரிவருக்கு வாட்டர் கொடுக்கறது தான் என்னன்னு சொல்றோம், அந்த ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்றோம். அது வந்து கிளேசியர் அண்ட் தென் ஹேங்ஸ் ஓவர் த மெயின் வேலி. ஹேங்ஸ் ஓவர் த மெயின் வேலி இங்க பாத்தீங்கன்னா இது இருக்கா. இப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹேங்கிங் வேலி அப்படின்னு நம்ம சொல்றோம், ஹேங்கிங் வேலி. நெக்ஸ்ட் ஃப்ரிஜாய்டு அப்படின்றது. இட் இஸ் அ கிளேசியல் வேலி தட் ஆர் பார்ட்லி சம்மர்ஜ் இந்த சீயோட போய் மெர்ஜ் ஆகாத என்னன்னு சொல்றோம் சொல்றோம். இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகி சர்க்யூ ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஆர்டிஸ் ஃபார்ம் ஆகுது, பிரமிடல் பீக் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் யூ ஷேப்டு வேலி ஃபார்ம் ஆகுது. அந்த யூ ஷேப்டு வேலி ஃபார்ம் ஆகும் ஹேங்கிங் வேலின்னு ஃபார்ம் ஆகுது. அது வந்து சீயோட மெர்ஜ் ஆகிறது தான் என்னன்னு சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சீயோட மெர்ஜ் ஆகுதா. சோ இட் இஸ் நோன் அஸ் ஃப்ரிஜாய்டு. நெக்ஸ்ட் டெபாசிஷனல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேசியர். கிளேசியர்ஸ் எல்லாம் மூவ் ஆகி ஒரு ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது. என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ், ஆப்டர் கெட்டிங் எரோடட் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் பவுல்டர்ஸ் அலாங் வித் த டர்ட் ஃபார்ம் த கிளேசியல் டெப்ரீஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்டர் கெட்டிங் எரோடட் இது வந்து பாத்தீங்கன்னா பீஸ் பீஸ் ஆஃப் ஃபிராக்மெண்ட், அதாவது ஸ்மால் பீஸ் ஆஃப் ராக்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஸ்மால் பீஸ் எல்லாம் என்ன ஆகுது, ஸ்மால் ஸ்மாலா ப்ரோக் ஆகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாறாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பிக் ராக்ஸ் தான் பவுல்டர்ஸ் அலாங் வித் டர்ட், டர்ட்டோட ஃபார்ம் ஆகுறது தான் டெப்ரீஸ், கிளேசியல் டெப்ரீஸ். கிளேசியல் டெப்ரீஸ் ஃபார்ம் ஆகுது. கிளேசியல் டெப்ரீஸ் கெட் டெபாசிட்டட் இன் த லோ லையிங் ஏரியா அண்ட் ஃபார்ம்ஸ் த டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ். லைக் லோ லையிங் ஏரியானா இப்ப எல்லாம் கேரி ஆன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஒரு பிளேஸ்ல இது மாதிரி டெபாசிட் பண்ணுதான் லோ லையிங் ஏரியா. இதுதான் என்னது நம்ம என்ன சொல்றோம், லோ லேயிங் அண்ட் ஃபார்ம்ஸ் டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ் அந்த பிளேஸ்ல வந்து டெபாசிட் பண்ணுது. அந்த மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன ஃபார்ம்ஸ் டெபாசிஷனால கிரியேட் ஆகுது, மொரைன்ஸ், ட்ரம்லின்ஸ், எஸ்கர்ஸ், கேம்ஸ் அண்ட் அவுட்வாஷ் பிளேன்ஸ். மொரைன்ஸ் மெட்டீரியல் டெபாசிட்டட் பை கிளேசியர் இஸ் கால்ட் அஸ் மொரைன். மெட்டீரியல் வந்து கிளேசியர்ஸ்னால டெபாசிட் பண்றது தான் மொரைன். இப்போ மவுண்டெயின்ஸ்ல இருந்து கேரியான் பண்ணிக்கிட்டு வந்து கீழே வந்து இங்க டெபாசிட் பண்ணுமா, இப்ப இதை தான் நம்ம என்ன சொல்றோம், மொரைன் அப்படின்னு சொல்றோம். பேஸ்ட் ஆன் த லொகேஷன், லொகேஷனை வச்சு மொரைன் வந்து நம்ம த்ரீ டைப்ஸ் ஆ டிவைட் பண்ணிருக்கோம், கிரவுண்ட் மொரைன், டெர்மினல் மொரைன் அண்ட் லேட்ரல் மொரைன். ட்ரம்லின்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முட்டையை திருப்பி போட்ட மாதிரி இருக்கா, ஹாஃப் எக்கா இருக்கிற மாதிரி இருக்கா, அப்படின்னா ஒரு ஸ்பூன் பிக் ஸ்பூனை திருப்பி போட்ட மாதிரி இருக்கா, அதுதான் ட்ரம்லின். பேஸ்கெட் ஆஃப் எக் டோபோகிராஃபி. ட்ரம்லின்ஸ் ஆர் டெபாசிட்டட்ஸ் ஆஃப் கிளேசியல் மொரைன்ஸ் தட் ரிசம்பிள் ஜெயிண்ட் இன்வெர்டட் டீஸ்பூன் ஆர் ஹாஃப் கட் எக்ஸ். எக்ஸ் வந்து நம்ம பாதியா கட் பண்ண மாதிரி இருக்கிறது ட்ரம்லின்ஸ். எஸ்கர் லாங் நேரோ ரிட்ஜஸ் கம்போஸ்ட் ஆஃப் பவுல்டர்ஸ், அதாவது பாறாங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம், சின்ன சின்ன கிரேவல்ஸ் பூலாங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அது சாண்ட் டெபாசிட்டட் பை த ஸ்ட்ரீம்ஸ், அந்த ட்ரிபியூட்டரினால டெபாசிட் பண்ற அந்த கிரேவல்ஸ் சாண்டு அதெல்லாம் என்ன ஆகுது, ஸ்ட்ரீம்ஸ்ல மெல்ட் ஆகி விச் ரன்ஸ் பேரலல் டு த கிளேசியர், கிளேசியருக்கு பேரலா மூவ் ஆகிறத நம்ம எஸ்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அவுட்வாஷ் பிளைன், இதுதான் அவுட்வாஷ் பிளைன் அப்படின்றது. அண்ட் அவுட்வாஷ் பிளைன் கன்சிஸ்ட் ஆஃப் கிளேசியல் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை த மெல்டிங் ஆஃப் ஐஸ் அட் த டெர்மஸ் எண்ட் ஆஃப் த கிளேசியர். கிளேசியர் வந்து எண்ட் ஆகுறதுன்னா என்னது, ஃபுல்லா கன்வெர்டட் இன்டு வாட்டரா கன்வெர்ட் ஆகுது, கொண்டு போய் என்னது கேரியான் பண்ணிக்கிட்ட செடிமெண்ட் எல்லாம் டெபாசிட் பண்ணிருது. இட் அப்பியர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் அக்குமுலேஷன் ஆஃப் அங்க வந்து எவ்வளவு லார்ஜ் கண்ட்ல சாண்டு கிரேவல் அப்புறம் இதுன்னு சொல்லுவோம் மண்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாட்டர்ல இப்ப மேட்டூர்ல தண்ணி நிறைய மழை பெஞ்சு வரும்போது ஒரு செம்மண் மாதிரி கலந்த மாதிரி வரும். இப்ப நம்ம வாட்டர் ஒரு பாத்திரத்துல புடிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒன் டேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடியில் வந்து அப்படியே அந்த மண்ணு களிம்பு மாதிரி அப்படியே செட்டில் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாத என்னன்னு சொல்றோம், ஸ்லிட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்டு. வென் ஏர் ப்ளோஸ் ஹரிசாண்டல் அட் ஆர் நியர் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் விண்ட். ஹரிசாண்டலா ப்ளோ ஆகிற அந்த ஏரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விண்டுன்னு சொல்றோம்.
The erosional, transportational, depositional action of wind is predominant in arid zone. இப்ப அந்த erosion, விண்ட்னால erosion, transpositional, depositional activities எங்க வந்து அதிகமா இருக்கு? இந்த arid zone, dry regions, deserts எல்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். This is called as alien process. Erosional landforms of wind. Some of the erosional landforms of wind are mushroom rocks, inselberg and yardangs. Mushroom rocks. Rocks are made up of hard and soft layer. Hard and soft layer la rendu mix aagi irukiradha enadhu rocks appdin solrom. When a rock's bottom is soft, rock nudiya bottom adipagudi soft a irukke. The sand laden wind blows against it. இப்ப வந்து ஒரு wind வந்து இதுக்கு against a blow ஆச்சு அப்படின்னு flow ஆகுது. It against it and wear it down. Force அடிக்கும் போது என்ன ஆகுது? அப்படியே அது கழுகி கீழே விழுந்துருது. அந்த மண் வந்து சாஃப்டா இருக்கிறதுல கீழே விழுந்து. பை கான்ஸ்டன்ட் வியரிங் டவுன், இது கண்டினியூஸா வந்து விண்ட்னால வியரிங் டவுன், அதாவது என்னது சாஃப்ட் ராக்ஸ் எல்லாம் அரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி அரிச்சிட்டு வந்துடும். த பாட்டம் கெட்ஸ் எரோடட் அவே டு ஃபார்ம் ஏ மஷ்ரூம். பாத்தீங்கன்னா ஒரு கூட மாதிரி காளான் மாதிரி தெரியுதா, மஷ்ரூம் லைக் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் கால்ட் அஸ் மஷ்ரூம் ஆர் பெடஸ்டல் ராக். சச் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஜோத்பூர் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல நம்ம பாக்கலாம் இந்த மஷ்ரூம் ராக்ஸ். இந்த ராஜஸ்தான்ல தானே இந்தியால டெசர்ட் இருக்கு, தார் டெசர்ட் விச் இஸ் இன் ராஜஸ்தான். சோ இந்த எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எங்க அதிகமா நம்ம பாக்கலாம்? மஷ்ரூம் ஷேப் ராக் எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல நம்ம பாக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துலதான் ராஜஸ்தான் இங்க நம்ம வந்து பாக்கலாம். என்னது அந்த மஷ்ரூம்ஸ் ஆஃப் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை விண்ட். மஷ்ரூம் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம என்ன பாக்கலாம்? ராஜஸ்தான் ஜோத்பூர்ல நம்ம பாக்கலாம். இன் இந்தியால ஜோத்பூர்ல மஷ்ரூம் ஷேப் ராக்ஸ் பாக்கலாம். நெக்ஸ்ட் இன்செல்பர்க். இன்செல்பர்க் இஸ் எ ஜெர்மன் டேர்ம். இப்ப ஜெர்மன் வேர்டு தான் என்னது இன்செல்பர்க் அப்படின்னா அது என்ன பண்ணுது? ஐலாண்ட் மவுண்டைன். இப்ப ஐலாண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லேண்ட் சரௌண்டட் பை ஃபோர் சைட்ஸ் பை வாட்டர் அப்படின்னு சொன்னோம். இதுல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இப்ப ட்ரை லேண்ட் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா சாண்ட் தான் இருக்கும். ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கு, ஃபுல்லா சரௌண்டட் ஃபோர் சைட்ஸ் பை சாண்ட். சர்டன் ஹார்ட் ராக்ஸ் லைக் இக்னீஷியஸ் ராக்ஸ் ஆர் மோர் ரெசிஸ்டன்ஸ் டு விண்ட் ஆக்ஷன். இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்து ஹார்டா இருக்கும். அந்த ஹார்ட் ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விண்ட்னால எரோட் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி அப்படியே ஐசோலேட்டடா ஒரு ஹில்ஸா தனிச்சு அப்படியே இருக்கும். Rising abruptly from their surroundings. இப்ப சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற அந்த லூஸ் அது எதுவுமே ஆகாது. சரௌண்டிங் இருக்கிற லூஸ் மெட்டீரியல்ஸ்னால என்னாகும்? ஒரு ரைஸ் ஆகி, சடனா ரைஸ் ஆகி அங்க வந்து சுத்திலும் இருக்கிற அந்த சாஃப்ட் ராக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். மீதி அப்படியே ஹார்டா இருக்கிற ராக்ஸ் அப்படியே இருக்கும். அந்த ராக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்செல்பர்க் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம எங்க பாக்கலாம் எக்ஸாம்? உளுரு ஆர் அயர்ஸ் ராக்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியால பாக்கலாம். இன்செல்பர்க் நம்ம எங்க பாக்கலாம்? ஆஸ்திரேலியால பாக்கலாம். ஹியர் ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியா நம்ம என்ன பாக்கலாம்? எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை விண்ட். ஆஸ்திரேலியாலயும் பாத்தீங்கன்னா டெசர்ட்ஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல நம்ம என்ன பாக்கலாம்? இன்செல்பர்க் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை த எரோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் விண்ட் பாக்கலாம். யார்டன் இன் அரிட் ரீஜியன்ஸ். நம்ம முதலே சொன்ன அரிட்னா ட்ரை ரீஜியன் அப்படின்னு சொன்னோம். இன் அரிட் ரீஜியன் சர்டன் ராக்ஸ் ஹாவ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லேயர் அரேஞ்ச் வெர்டிக்கலி. இப்ப வந்து சாஃப்ட் ஹார்ட் ராக்ஸ் வெர்டிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்கும். வென் விண்ட் ப்ளோஸ் ஓவர் தீஸ் ராக்ஸ் த சாஃப்ட் லேயர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். வெர்டிக்கல் சைட்ல சாஃப்ட் ராக்ஸும் ஹார்ட் ராக்ஸ்லாலும் இதாயிருக்கும். விண்ட் ப்ளோ ஆகும்போது சாஃப்ட் ராக்ஸ் எல்லாம் எரோட் ஆயிடும். இர்ரெகுலர் கிரிஸ்ட் அந்த முகடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அங்கங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குவியல் குவியலா தெரியுதுல, இதுதான் என்னன்னு சொல்றோம்? கிரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இது நேம் தான் என்னது? யார்டன்ஸ். நெக்ஸ்ட் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட். விண்ட் அந்த கேரியா இங்க எல்லாம் எரோட் பண்ணி கேரி ஆன் பண்ணிக்கிட்டு இல்ல. விண்ட் வந்து இப்ப நம்ம ரெயின் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் ஏப்ரல் மே டைம் எல்லாம் ரெய்னி சீசனுக்கு முன்னாடி இந்த ட்ரையா இருக்கும். அப்ப ஒரு காத்து ரொம்ப வேகமா அடிச்சுச்சுன்னா அப்படியே ஒரு செம்மண் கலந்த மாதிரி ஏர் வரும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த லைட்டா நம்ம கண்ணில எல்லாம் கூட மண்ணு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த விண்ட் வந்து என்ன ஆகுது? சாண்ட கேரி ஆன் பண்ணிக்கிட்டு வருது, கொண்டு போய் ஒரு பிளேஸ்ல செட்டில் பண்ணும். சம் ஆப் த டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் சாண்டியூன்ஸ், பார்கன்ஸ் அண்ட் லாசஸ். சாண்டியூன்ஸ் இன் டெசர்ட் டியூரிங் சாண்ட் ஸ்டோம்ஸ், புழுதி புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்ட் ஸ்டோம்ஸ். விண்ட் கேரிஸ் லாட் ஆஃப் சாண்ட். விண்ட் வந்து என்னது? சாண்ட் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில கேரி ஆன் பண்ணிக்கிட்டு வரும்.
when the speed of the wind decreases அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா விண்ட் ப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அந்த விண்ட் வந்து அப்படியே அந்த ஃபோர்ஸ்லயே நிறைய சாண்ட் எல்லாம் கேரி ஆன் பண்ணிட்டு வரும் அதனுடைய வேகம் குறைய குறைய என்ன ஆகும் அது வந்து தூக்கி போக முடியாது அப்ப என்ன ஆகும் அங்கே அப்படியே டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கும் wind decreases the huge amount of sand gets deposited these mounds or hills of sand are called sand dunes அதாவது sand dunes மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடு கொண்டு போய் டெபாசிட் பண்ணிரும் there are different types of sand dunes ல different types இருக்கு bars are isolated crescent shaped sand dunes crescent shaped ஒரு பிறை நிலவு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் விண்ட் அடிக்கிற சைடுல ஸ்லோப்ஸா இருக்கும் விண்ட் அடிக்காத சைடு அடதர் சைடு இருக்கு இல்ல அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் ஸ்டீப் ஸ்லோப்ஸா இருக்கு இது ஜென்டில் ஸ்லோப்ஸா இருக்கு செங்குத்தா இருக்கும் விண்ட் அடிக்காத சைடுல விண்ட் அடிக்கிற சைட்ல விண்ட் அடிச்சடிச்சு என்ன ஆகும் அரிச்சுக்கிட்டே போயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஜென்டில் ஸ்லோப்ஸா இருக்கும் தே ஹாவ் ஜென்டில் ஸ்லோப்ஸ் ஆன் த விண்ட்வர்ட் சைடு அண்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் ஆன் த லீவர்ட் சைடு நெக்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வேவ்ஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கா The transverse waves are asymmetrical in shape. அது வந்து ஒரு நிலையான ஷேப்ல இருக்காது மாறி மாறி தான் இருக்கு asymmetricalஆ தான் இருக்கும் சமச்சீரற்ற ஷேப்ல இருக்கும் They are formed by alternative slow and fast wind. இப்போ வந்து ஃபாஸ்ட் விண்ட் ஸ்லோ விண்ட்னாலையும் ஃபார்ம் ஆகும் தட் ப்ளோ ஃப்ரம் த சேம் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன்ல விண்ட் ஃபுளோ ஆகும்போது ஸ்லோவாகவும் ஃபாஸ்டாகவும் மூவ் ஆகும்போது என்னாகுது இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேஸ் ஃபார்ம் ஆகுது லாங்கிடியூடினல் டியூன்ஸ் சேஃப் டியூன்ஸ் Longitudinal dunes are long narrow ridge of sand which extend in a direction of parallel to the prevailing winds. வந்து பாத்தீங்கன்னா parallel lines ஆ இருக்கா இதுதான் longitudinal இதுக்கு parallel lines. These dunes are safes in Sahara. சஹாரால நம்ம பார்க்கலாம் சஹாரா டெசர்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா Yes, it is in Africa. லாசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ரிவர் கேரி ஆன் பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த ஸ்லிட் அந்த மண்டிகள் எல்லாம் கொண்டு போய் செட்டில் பண்ணதோ அந்த மாதிரி லாஸ்டா அதெல்லாம் கேரி ஆன் பண்ணி விண்ட் ரொம்ப ஸ்லோ ஆகி மீதி ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் பிளேஸ்ல செட்டில் பண்றதை என்ன சொல்ல லாசஸ்ன்னு சொல்றோம் த டேர்ம் லாசஸ் ரெஃபர்ஸ் டு த டெபாசிட்ஸ் ஆஃப் ஃபைன் ஸ்லிட் அண்ட் போர்ஸ் சாண்ட் ஓவர் ஏ வாஸ்ட் ரீஜியன் பெரிய ஏரியால கொண்டு போய் என்ன பண்ணும் டெபாசிட் பண்ணும் இந்த மாதிரி சரியா எக்ஸ்டென்சிவ் லாசஸ் டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லார்ஜ் ஏரியால லாசஸ் நம்ம எங்க பாக்கலாம் நார்த் அண்ட் வெஸ்டர்ன் சைனால பாம்பஸ் இன் அர்ஜென்டினா இன் யுக்ரைன் மிசிசிப்பி வேலி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த பிளேஸ்ல நம்ம வந்து என்ன பாக்கலாம் லாசஸ் த லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை த டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த விண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க பாக்கலாம் லாசஸ் நார்தன் அண்ட் வெஸ்டர்ன் சைனா அப்ப நார்த் சைட்லயும் வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற சைனாலையும் பாக்கலாம் நெக்ஸ்ட் பாம்பஸ் ஆஃப் அர்ஜென்டினா சவுத் அமெரிக்கால அர்ஜென்டினா இருக்கு அங்க பாக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா யுக்ரைன் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யால வரும் யுக்ரைன் அங்க பாக்கலாம் நெக்ஸ்ட் மிசிசிப்பி வேலி மிசிசிப்பி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இங்க வந்து மிசிசிப்பி ரிவர் இருக்கு ஃபுளோ ஆகுது இந்த ஏரியால நம்ம பாக்கலாம் என்னது ஏரோ டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை த விண்ட் த திக்கஸ்ட் நோன் டெபாசிட்ஸ் ஆஃப் லாஸ் இஸ் 335 மீட்டர் found in the Lhasa Plateau in China. சைனா நம்ம காமிச்சோமா அப்ப சைனால வந்து திக்கஸ்ட் ரொம்ப அதிகமா டெபாசிட்ஸ் ஆஃப் லாசஸ் இருக்கு நெக்ஸ்ட் வேவ்ஸ் சி வேவ்ஸ் அப்படின்னு சொல்ற அதனால லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது த ஸ்டெடி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் வாட்டர் ஆர் கால்டு வேவ்ஸ் அதாவது மேலே எழுந்தும் கீழே எழுந்தும் இப்ப கிரஸ்ட் அப்படின்றது மேல நோக்கி அந்த வேவ்ஸ் வர்றது ட்ரஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா கீழே நோக்கி வர அந்த வேவ்ஸ் சர்ஃபேஸ் வாட்டர் தான் நம்ம என்ன போர் சாண்ட் ஓவர் த வாஸ்ட் ஏரியா டேர்ம் லாசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி ரிவர் வந்து கேரி ஆன் பண்ணிட்டு வரும்போது அந்த மண்ணெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகுது இல்ல கொண்டு வந்து லாஸ்டா செட்டில் பண்ணதுல அந்த மாதிரி சாண்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து செட்டில் ஆகும் நம்ம வாட்டர் பாத்தீங்கன்னா மேட்டூர் வாட்டர்லாம் வரும்போது ரெய்னி சீசன்ல கலங்களா வரும் அந்த வாட்டரை நம்ம என்ன பண்றோம் ஒரு பாத்திரத்துல புடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒன் டேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடியில் போய் அப்படியே மண்ணு மாதிரி தேங்கி நிற்கும் அந்த மாதிரி கொண்டு போய் செட்டில் பண்றதா என்னது அந்த லாஸ் ஃபைன் ஸ்லிட் அப்படின்றது பெரிய ஏரியால கொண்டு போய் டெபாசிட் பண்ணுது எக்ஸ்டென்சிவ் லாஸ் டெபாசிட்ஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் லாஸ் டெபாசிட்ஸ் எங்கே நம்ம பார்க்கலாம் நார்த் அண்ட் வெஸ்டர்ன் சைனா பாம்பஸ் ஆஃப் அர்ஜென்டினா பாம்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் லேண்ட் அர்ஜென்டினால and in Ukraine and in Mississippi Valley of United States
வெஸ்டர்ன் அண்ட் ஆர்த் அண்ட் ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னோம். சாரி சைனா நார்த் அண்ட் வெஸ்டர்ன் சைடில் சைனாவில் நம்ம லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் லாசஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, ஹியர் இட் இஸ் அர்ஜென்டினா. அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கு. நெக்ஸ்ட் யுக்ரைன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, இது வந்து ராஜஸ்தான் சாரி ரஷ்யாவில் இருக்கு யுக்ரைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி வேலி, இங்க மிசிசிப்பி ரிவர் ஃபுளோ ஆகுது. இந்த மிசிசிப்பி வேலி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நம்ம லாஸ் டெபாசிட்ஸ் நம்ம பார்க்கலாம். த திக்கஸ்ட் நோன் டெபாசிட் ஆஃப் லாசஸ் இஸ் ஃபவுண்ட் இஸ் 335 மீட்டர் ஃபவுண்ட் இன் லாஸ் பிளாட்டூ இன் சைனா. சைனால நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேவ்ஸ், சி வேவ்ஸ்னால என்னென்ன லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது. த ஸ்டெடி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் ஆர் கால்டு வேவ்ஸ். இப்போ வேவ்ஸ் மூவ் ஆகும்போது மேலே நோக்கி வர்றத நம்ம என்ன சொல்றோம், கிரஸ்ட், ஸ்டெடி அப் மேல் நோக்கி வருது. அதுக்கப்புறம் டவுன் கீழ் நோக்கி இந்த வேவ்ஸ் மூவ் ஆகும்போது வர்றதுதான் என்னது நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். சி வேவ்ஸ் ஆர் மோஸ்ட்லி பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிரடேஷன். பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ் எதுக்கு, கிரடேஷனுக்கு, லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆகிறதுக்கு. அதாவது எரோஷனல் டிரான்ஸ்போர்டேஷனல் அண்ட் டெபாசிஷனல் ப்ராசஸ் ஆர் கன்ஃபைன் டு ஏ வெரி நேரோ பெல்ட் அலாங் த சீ கோஸ்ட். சி ஏரியால நம்ம பார்க்கல எரோஷனல் டிரான்ஸ்போர்டேஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டிஸ் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. எங்க நம்ம அதிகமா பார்க்கலாம், சி கோஸ்டல் ஏரியால. எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ், வேவ்ஸ் எரோட் ஆகனால ஃபார்ம் ஆகிற மீது. சம் ஆஃப் த எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சீஸ் ஆர் சி கிளிப், சி கேவ், ஆர்ச், ஸ்டாக், பீச், பார், ஸ்பிட் அண்ட் வேவ் கட் பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நம்ம சி கிளிப்ஸ் பார்க்கலாம். Sea cliffs are steep rock face formed when the sea waves dash against them. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது மாதிரி இருக்கு, இதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். நம்ம இந்த சீ வேவ்ஸ் வந்து போய் இதுல டேஷ் ஆகுது. இது போது டேஷ் ஆகும்போது என்ன ஆகுது, எரோட் ஆயிடும் பிளாட் சர்ஃபேஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த ராக்ஸ் கெட் எரோட டூ ஃபார்ம் ஏ ஸ்டீப் வெர்டிக்கல் வால்ஸ். வெர்டிக்கல் வால்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சீ கேவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேவ்ஸ் வந்து இந்த சீ கிளிப்ல வந்து ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ணி எரோட் ஆகி கேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ப்ரொலாங்கு வேவ் அட்டாக் ஆன் த பேஸ் ஆஃப் த சீ கிளிப் எரோட் ராக்ஸ் சர்ஃபேஸ் விச் ரிசல்ட் இன் த கேவ் ஃபார்மேஷன். அந்த மாதிரி இதாகும்போது என்ன ஆகும், அப்படியே கேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்ப இந்த சைடும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி எதுவுமே அடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா தெரியும், நமக்கு வந்து அதர் சைட்ல தெரியுது. அப்படியே அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஃபுல்லா கவர் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க கேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் சி ஆர்ச்சர்ஸ், வென் டூ கேவ்ஸ் அப்ரோச் ஒன் அனதர் ஃப்ரம் எய்தர் சைடு ஆஃப் த ஹெட்லைன். இப்போ இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் இந்த ஹெட்லைன்ல ரெண்டும் எரோட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ச்சஸ் நுழைவாயில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த சைட்ல ஆப்போசிட் சைட்லயும் டெஸ்ட்ராய் ஆயிட்டு எய்தர் சைடு ஆஃப் த ஹெட்லேண்ட் அண்ட் யுனைட் தே ஃபார்ம் அண்ட் ஆர்ச்சஸ் டெஸ்ட்ராய் ஆகி யுனைட் ஆகி ஹெட்லைன்ல ஆர்ச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. நம்ம எங்க பாக்கலாம், நீல் ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல பாக்கலாம். இந்தியால அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இங்க பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்கு. இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல சி ஆர்ச்சஸ் நம்ம பாக்கலாம். நெக்ஸ்ட் சி ஸ்டாக்ஸ், ஃபர்தர் எரோஷன் பை கேவ்ஸ் அல்டிமேட்லி லீட்ஸ் டு த கொலாப்ஸ் ஆஃப் த ஆர்ச்சஸ். இப்போ மேல இருக்கிறது இதெல்லாம் கண்டினியூஸா இதாகும்போது என்னாகும், உடஞ்சு போயிடும். தனித்தனியா அப்படியே பில்லர் மாதிரி நிற்கும். அது எனக்கு சி ஸ்டாக். இந்த சி வேர்ட் போர்ஷன் ஆஃப் த ஹெட்லைன் வில் ரிமைன் அஸ் அ பில்லர் ஆஃப் ராக் நோன் அஸ் ஸ்டாக் அண்ட் ஓல்டு மேன் ஆஃப் ஹாய் இன் ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்ட்ல நம்ம பார்க்கலாம் அந்த சி ஸ்டாக்ஸ். மேல இருக்கிற இந்த இதுவும் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிட்டு தனித்தனியா அப்படியே ஒரு பில்லர் மாதிரி நிற்கும். இங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கா, அதுக்கு மேல ஒரு போர்ஷன் இருக்கா, இதுதான் என்னது ஸ்காட்லாண்ட். அந்த ஸ்காட்லாண்ட்ல நம்ம என்ன பார்க்கலாம், சி ஸ்டாக் பார்க்கலாம். சி ஸ்டாக் இன் ஸ்காட்லாண்ட்ல நம்ம பார்க்கலாம். வேவ் கட் பிளாட்ஃபார்ம், த பிளாட் சர்ஃபேஸ் அட் த ஃபுட் ஆஃப் த சி கிளிப். இப்ப சி கிளிப் ஃபார்ம் ஆகுதா, இப்போ இது சேஃப் கட்டத பிளாட்ஃபார்ம்ல ஃபார்ம் ஆகும் டு ஃபார்ம் த பீச்சஸ் இந்த சாரி பிளாட் சர்ஃபேஸ் ஃபவுண்ட் அட் த ஃபுட் ஆஃப் த சி கிளிப்ஸ் ஆர் கால்ட் வேவ் கட் பிளாட்ஃபார்ம். வேவ் கட் பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் வேவ் கட் பெஞ்ச் டெரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ், பீச், சாண்ட் அண்ட் கிரேவல். இப்போ பீச் டெபாசிஷன் சி வேவ்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அது கொண்டு வர அந்த மணல் அங்கேயே இது வச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன, சாண்டு கிரேவல் பளிங்குக்கல் கூழாங்கல் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணி என்ன ஆகுது, பீச்சஸ் ஃபார்ம் ஆகுது.
by the waves along the shore to form beaches. This is the most dominant and constructive work of the sea. Sea main work and the beaches form pandrathu one of the main work. Ena the sandy gravelly kondu vandu deposit panite. Example, Juhu Beach along Mumbai coast, Puri Beach in Odisha and in Marina Beach in Chennai. The moon beach namba paakalam India la. Mumbai, inge Mumbai Beach paakalam. Odisha, here it is Odisha. Odisha la Puri Beach paakalam. Chennai la Marina Beach namba paakalam. Namba Chennai ku ponom appdi sonna Marina Beach world la second longest beach undu Marina Beach da. Marina Beach la nadrina MGR samadhi, Anna samadhi, Kalinga samadhi, நாம ஜெயலலிதா சமாதி எல்லா சமாதியும் பார்க்கலாம். நம்ம மெட்ராஸ் போனா கண்டிப்பா எல்லாருமே மெரினா பீச்சுக்கு போய் விசிட் பண்ணுங்க. பார், a bar is an elongated deposit of sand, single or mud found in the sea. இப்ப சீக்குள்ள நடுவுல பாத்தீங்கன்னா இது மாதிரி பாறை மாதிரி ஃபார்ம் இருக்க திட்டு மணல் திட்டு மாதிரி இதுதான் என்ன சொல்றோம் பார் அப்படின்னு சொல்றோம். அதான் ஆல்மோஸ்ட் பேரலல் டு த ஷோர் லைன் கடற்கரையோரத்துக்கு பேரலா ஃபார்ம் ஆயிருக்கும் பார். நெக்ஸ்ட் ஸ்பிட், நீளமான மணல் திட்டு பெரிய மணல் திட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கும் இதுக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியாலையும் கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு சைட் பாத்தீங்கன்னா வாட்டர் அனதர் சைட்லயும் இருக்கு. எ ஸ்பிட் இஸ் அ ரிச் ஆர் எம்பேங்க்மெண்ட் ஆஃப் செடிமெண்ட். அப்ப வந்து ஒரு நீண்ட கரை மேடு மாதிரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா வாட்டரையும் லேண்டையும் ஒரு பக்கம் வாட்டர் இருக்கும், ஒரு பக்கம் லேண்ட் இருக்கும். ஆனா sediment attached to the land on one side and remaining in the open air on the another end. Spit are common at the mouth of the estuaries. Estuaries and mukadwaram appdin solluvanga and the place la common ah irukum. Kakinada spit India la irukku, Andhra Pradesh la irukku. It is one of the spit. Example for spit, that is the today's class. The lesson will be over. We'll meet in the next class with the new lesson. Thank you.